ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஜிராம் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, டென்த்தில் ஃபிசிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு மூணு லெசனுக்கான புக் பேக் கொஷின் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இது நாலாவது லெசனுக்கான புக் பேக் கொஷின். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மூணு லெசனுக்கான புக் பேக் கொஷின் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நாலாவது லெசன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உடனுக்குடன் எங்களுடைய அப்டேட் உங்களை வந்து சேரும். நன்றி. நாலாவது லெசன், எலக்ட்ரிசிட்டி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜஸ் கரண்ட். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ட் ஓம். இன் ஏ சிம்பிள் சர்க்யூட், ஒய் டஸ் த பல்ப் க்ளோ வென் யூ க்ளோஸ் த சுவிட்ச்? க்ளோசிங் த சுவிட்ச் கம்ப்ளீட்ஸ் த சர்க்யூட். கிலோவாட் ஹவர் இஸ் த யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அடுத்து ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். வென் எ சர்க்யூட் இஸ் ஓப்பன், கரண்ட் கேனாட் பாஸ் த்ரோ இட். த ரேஷியோ ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டு த கரண்ட் இஸ் நோன் அஸ் ரெசிஸ்டன்ஸ். த ஒயரிங் இன் எ ஹவுஸ் ரெசிஸ்டன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் சாரி ஒயரிங் இன் எ கவுண்ட் ஹவுஸ் கன்சிஸ்ட் ஆஃப் பேரலல் சர்க்யூட்ஸ். அப்போ தான் வந்து ஒரு இதுக்கு இன்னொரு இதுக்கும் லிங்க் இல்லாமல் இருக்கும், இல்லாட்டி ஒயருக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுனால நிறைய சர்க்யூட் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பேரல் சர்க்யூட்டில் தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் தனித்தனியாக பல்புக்கு ஒரு சுவிட்சு, ஏசிக்கு ஒரு சுவிட்சு, ஃபேனுக்கு ஒரு சுவிட்சு, இந்த மாதிரி வைக்க முடியும். பவர் ஆஃப் அன் எலக்ட்ரிக் டிவைஸ் இஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்டு கரண்ட். எல்இடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லைட்டிங் எமிட்டிங் டயோட். லைட் எமிட்டிங் டயோட் அது ட்ரூ ஆர் ஃபால்ஸு? ஃபஸ்ட்டுக்கு வந்து ஃபால்ஸு, அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ரெட்டுக்கு வந்து ஃபால்ஸு, க்ரீன் நாட் ட்ரூ. ஸோ ரெட்டு ஃபஸ்ட்டு ஃபால்ஸு, செகண்டு ட்ரூ, தேர்டு வந்து ஃபால்ஸு, ஃபோர்த்து ஃபிஃப்த்து எல்லாமே ஃபால்ஸ் தான். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். எலக்ட்ரிக் கரண்ட் யூனிட் ஆம்பியர், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வோல்ட், ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ட் ஓம் மீட்டர், எலக்ட்ரிக்கல் பவர் வாட், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜூல். அடுத்து அசம்ஷன் ரீசனிங். சரி, இதோட பாருங்கள். ஃபஸ்ட் ஒன், அசர்ஷன். Electric appliances with a metallic body have three wire connections. Reason: three pin connection reduces heating of connecting wires. C option. So இதுல வந்து பாத்தீங்கன்னா, first இது assertion true, reason வந்து false. அடுத்து second assertion: in a simple battery circuit the point of the highest potential is potential terminal of the battery. Reason: the current flow towards the point of higher potential. C. So இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா assertion correct, reason தப்பு. அடுத்து assertion: LED bulbs are far better than incandescent bulb. Correct தான். Reason: LED bulbs consume less power than incandescent bulbs. So ரெண்டுமே correct, correct explanation. So A option. ஓகே, இந்த லெசனுக்கு நாலாவது லெசன் ஃபுல்லாக பார்த்தாச்சு. அடுத்து ஐந்தாவது லெசன், அக்கோஸ்டிக்ஸ் யூனிட் 5, அக்கோஸ்டிக்ஸ். வென் எ சவுண்ட் வேவ் ட்ராவல் த்ரூ ஏர் த ஏர் பார்ட்டிகல் வைப்ரேட் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் தி வேவ் மோஷன். வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் த கேசியஸ் மீடியம் இஸ் 330 மீட்டர் பெர் செகண்ட். If the pressure is increased by 4 times without causing a change in the temperature, the velocity of sound in the gas is 156 meter per second. Frequency which is audible to the human ear is 20 kilohertz. Velocity of sound in the air at particular temperature is 330 meter per second. What will be its value when temperature is doubled and the pressure is halved? 330 into root 2 meter per second. If the sound wave travel with a frequency of 1.25 into 10 power 4 hertz at 344 meter per second, the wavelength will be, இதெல்லாம் சம் சம் சால்வ் பண்ணி தான் போடணும், 0.02752 meter. Sound wave are reflected from an obstacles into a same medium from which they are incident. Which of the following changes?
none of this. அடுத்து velocity of sound in the atmosphere of the planet is 5500 meter per second. Minimum distance between the source of sound and the obstacle to hear the echo should be 25 meter. Rapid back and forth motion of the particle above its mean position is called vibration. If the energy in a longitudinal wave travel from south to north, the particles of the helium would be vibrating in both north and south. A whistle giving out a sound of frequency 450 Hz approaches the stationary observers at a speed of 33 meter per second. Frequency heard by observers is 500 Hz. A source of sound is traveling with a velocity 40 km per hour towards an observer and emits a sound of frequency 2000 Hz. If the velocity of sound is 1220 km per hour, then the apparent frequency heard by the observer is 2068 Hz. அது ட்ரூ ஃபால்ஸு, அதே தான். ரெட்னா ஃபால்ஸு, க்ரீன்னா ட்ரூ. ஃபஸ்ட்டுக்கு ஃபால்ஸ், செகண்டுக்கு ட்ரூ, தேர்டுக்கு ஃபால்ஸு, ஃபோர்த்துக்கு ஃபால்ஸ். மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்கள். இன்ஃப்ராசோனிக் 10 Hz, எக்கோ, அல்ட்ராசோனோகிராஃபி, அல்ட்ராசோனிக் 22 kHz, ஹை ப்ரெஷர் ரீஜன் கம்ப்ரெஷன்ஸ். அடுத்த அசர்ஷன் ரீசனிங் க்வெஸ்சன். அசர்ஷன், சேஞ்ச் இன் ஏர் ப்ரெஷர் அஃபெக்ட்ஸ் தி சவுண்ட் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏ கேஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் ப்ரெஷர். சி ஆப்ஷன். அசர்ஷன் இஸ் ட்ரூ, ரீசன் வந்து ஃபால்ஸ். அடுத்து அசர்ஷன், சவுண்ட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர் இன் சாலிட் தென் கேஸ். சாலிட் போசஸ் ஏ கிரேட்டர் டென்சிட்டி தென் தி கேஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்டு, ஆனால் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. அதான் பி ஆப்ஷன். ஓகே, அடுத்து ஆறாவது லெசன், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். இதுதான் வந்து ஃபிசிக்ஸில் கடைசி லெசன், 10th. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேன் மேட் ரேடியோ ஆக்டிவிட்டி இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்டியூஸ்டு ரேடியோ ஆக்டிவிட்டி, ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. அதான் வந்து டி ஆப்ஷன். யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி, ரான்ஜன், கியூரி, பெக்கோரல் எல்லாமே கரெக்ட் தான், ஆல் தி அபோவ். ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி இஸ் டிஸ்கவர்டு பை ஐரி கியூரி. இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் நோ சேஞ்ச் இன் மாஸ் நம்பர் ஆஃப் தி டாட்டர் நியூக்ளியை டேக்ஸ் பிளேஸ். என்ன, செகண்டு, தேர்டு. ஸோ பீட்டா டிகே, காமா டிகே, இது ரெண்டில் மட்டும்தான். டேஸ் ஐசோடோபிஸ் யூஸ்டு ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர், ரேடியோ கோபால்ட். காமா ரேடியேஷன் ஆர் டேஞ்சரஸ் பிகாஸ் இட் ப்ரொடியூஸ் ஜெனட்டிக் டிஸார்டர். டேஸ் அப்ரான் ஆர் யூஸ்டு டு ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் காமா ரேடியேஷன், லெட்டு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட். என்னென்னா தேர்டு ஃபோர்த்து வந்து, அயனைசிங் பவர் ஆஃப் இஸ் மேக்ஸிமம் ஃபார் அல்ஃபா ரேஸ், பெனிட்ரேட்டிங் பவர் ஆஃப் காமா ரேடியேஷன் இஸ் வெரி ஹை. ப்ரோட்டான் ப்ரோட்டான் செயின் ரியாக்ஷன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நியூக்ளியர் ஃபியூசன். இன் ஏ நியூக்ளியர் ரியாக்ஷன் 6x12 அல்ஃபா டிகே இசட் ஒய் ஏ, அது வந்து என்னென்னா 4-8. காமினி ரியாக்டர் இஸ் லொக்கேட்டட் அட் கல்பாக்கம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் செகண்டும் தான் கரெக்ட். செயின் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் நியூக்ளியர் ரியாக்டர் அண்ட் ஆட்டம் பாம்ஸ். செயின் ரியாக்ஷன் இன் ஏ நியூக்ளியர் ரியாக்டர் இஸ் கண்ட்ரோல்டு. அடுத்து
இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான 1 மார்க்ஸ் இருக்குது. 1 டேஞ்சன் ஈக்குவல் டு 3.7 இன்டு 10 பவர் 10 டிஸ்இன்டகிரேஷன் பெர் செகண்ட். பொசிட்ரான் இஸ் அன் ஆன்டி பார்ட்டிகல் ஆஃப் எலக்ட்ரான். அனீமியா கேன் பி க்யூர்ட் பை ரேடியோ அயான். அப்ரிவேஷன் ஆஃப் ICRP இன்டர்நேஷனல் கமிஷன் ஃபார் ரேடியாலஜி ப்ரொடெக்ஷன். டேஸ் இஸ் யூஸ் டு மெஷர் எக்ஸ்போர் ரேட் ஆஃப் ரேடியேஷன் இன் ஹியூமன். டோசி மீட்டர். டேஸ் ரேஸ் இஸ் கிரேட்டஸ்ட் பெனிட்ரேஷன் பவர் காமா ரேஸ். 7th one. ZYA gives Z plus 1 YA plus X. Then X is beta particle. ZXA gives ZYA. This reaction is possible in gamma decay. Average energy released in each fission reaction is about 3.8 into 10 power minus 10 joule. Nuclear fusion is possible only at the extremely high temperature of the order of 10 power 7 to 10 power 9. Radioisotope of phosphorus helps to increase the productivity of crops. If the radiation exposure is 100 R, it may be cause leukemia. அடுத்து ட்ரூ ஃபால்ஸ். க்ரீன்னா ட்ரூ, ரெட்னா ஃபால்ஸ். ஃபஸ்ட்டுக்கு ட்ரூ, செகண்டுக்கு ஃபால்ஸ், தேர்டுக்கு ட்ரூ, ஃபோர்த்து ஃபால்ஸ், ஃபிஃப்த்து ஃபால்ஸ், சிக்ஸ்த்து ட்ரூ, செவன்த்து ட்ரூ. அடுத்த மேட்ச் பாருங்கள், நிறைய மேட்ச் இந்த இதில் இருக்குது. பார்க் மும்பை. இந்தியாஸ் ஃபஸ்ட் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் தாராபூர். IGCAR கல்பாக்கம், ஃபஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் இன் இந்தியா அப்சரா. அடுத்து மேட்ச் 2. ஃபியூயல் யுரேனியம், மாடரேட்டர் கேட்மியம் ராட்ஸ், கூலண்ட் ஹெவி வாட்டர், ஷீல்டு லெட். சோடிஃபாஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா, ஐனிக்யூரி. ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி ஹென்ரி பெக்கோரல், நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ். மேட்ச் 4. அன்கண்ட்ரோல்டு ஃபியூஷன் ரியாக்ஷன் ஆட்டோபாம், ஃபெர்டைல் மெட்டீரியல், பிரீடர் ரியாக்டர். கண்ட்ரோல்டு ஃபியூஷன் ரியாக்ஷன் நியூக்ளியர் ரியாக்டர், ஃபியூசன் ரியாக்ஷன் ஹைட்ரஜன் பாம். மேட்ச் 5. கோபால் 60 லூக்கீமியா, I31 அயோடின் 131 தைராய்டு டிசீஸ், சோடியம் 24 ஃபங்க்ஷன் ஆஃப் ஹார்ட், கார்பன் 14 ஏஜ் ஆஃப் ஃபாசில். அடுத்து fill in the blanks. Spontaneous process radio, natural radioactivity, induced process artificial radioactivity, nuclear fusion extreme temperature, nuclear fission room temperature, increasing crops radio phosphorus, effective function of heart radio sodium, deflection by electric field alpha ray, null deflection gamma rays. At the assertion reason, a neutron impinging on uranium-235 splits it to barium and krypton. Reason, uranium-235 is a fissile material. B, assertion reason ரெண்டுமே கரெக்டு, ஆனால் வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. அசர்சன் இன் எ பீட்டா டிகே த நியூட்ரான் நம்பர் டிக்ரீஸ்டு பை 1. ரீசன் இன் எ பீட்டா டிகே அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ்டு பை 1. இது வந்து டி. இதில் என்னென்னா அசர்சன் வந்து ஃபால்ஸு, இது வந்து பீட்டா டிகே அட்டாமிக் நம்பர் வந்து ட்ரூ. தேர்ட் ஒன் அசர்சன் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் இஸ் நெசசரி டு எக்ஸிக்யூட் நியூக்ளியர் ஃபியூசன். ரீசன் இன் எ நியூக்ளியர் ஃபியூசன் நியூக்ளியர் ஆஃப் த ரியாக்டன் கம்பைன்ட் ரிலீஸிங் ஹை எனர்ஜி. சி, இதில் இருந்தானா வந்து அசர்சன் கரெக்டு, ரீசன் வந்து தப்பு. அதுதான் வந்து சி ஆப்ஷன். அடுத்து லாஸ்ட் அசர்சன் கண்ட்ரோல் ராட்ஸ் ஆர் நோன் அஸ் நியூட்ரான் சீக்கிங் ராட்ஸ். அது வந்து தவறு. ரீசன் கண்ட்ரோல் ராட்ஸ் ஆர் யூஸ்டு டு பெர்ஃபார்ம் சப்ஸ்டைன்டு நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன். கரெக்டு. ஸோ அசர்ஷன் தப்பு, ரீசன் கரெக்டு. ஸோ டி ஆப்ஷன். ஓகே, 6 லெசனில் வந்து ஃபஸ்ட்டு 3 லெசன் போன வீடியோவில் போட்டிருந்தேன். இந்த 3 லெசனுக்கான இதையும் போட்டாச்சு. அடுத்தடுத்த கெமிஸ்ட்ரி பயாலஜிக்கான இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் போகிறேன். மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.